हाय फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनकी नम्बर चैनल कार बूंदी और स्नैक्स रेसिपी दा पाकपो रोम सूपर टेस्ट रोम अरमार कंपा नहीं पांग और मिक्सिंग बउल एड़क कल कप्वक अरसिमा कप मेशर पड़े और कल टी स्पून कमिया बेकिंग सोडा आड पड़ा देवान उपकल और हाफ टी स्पून मिगाई तूल आड पड़ी कल टी स्पून मंजल तूल आड पड़ा उ करत कुछ आड पड़ी वासने तूल आड पड़ा इला ना मिक्स पड़े अद नम्बर ती वि नम्बर दोस पद करेकल कुछ कुछ ती आडी से इत से और पत् निम्सम आना सूपर टेस्ट इन ना कंसिस्टेंसी की करेचे नम्बर ऊतना अब दोस पदपोल इंबर ना सूड पड़ेल ना सूडान नम्बर इोल और बूंदी करंटी वेव विटकल अब अब नम नार्मला अर कर वीटल वो ओट कर अंत कर वू नहीं विटेकल इोल नम्बर विटेटे लाइट अभी आटे मेल तेकूड़ा नम्बर बूंदी गुंड गुंडा विलगा नम्बर मेल तेज विटो अब पट पटाइड उपी वरा इन ना सूपर उपी एव गुंड गुंडा इोल ना मुत मुत विल ना तिरपी तिरपी और निम्सत मिक्स पड़ी विंद नम्बर कल टी स्पून कमिया बेकिंग सोडा आड पड़ेप ना उपी ना क्रिस्पिया कंपा नहींकिंग सोडा आड पड़ी के पारंग ना वंद वंदेपोल नम्बर एल बूंदी परीचल रोम सूपर पांग पाक मुत मुत इूंदी एलाची और कल कप्वक ना निलकड़ पुरुतर इोल परीचल इपोल कर वे टू कर वराम ना ईवन पुरी वो अदक इोल से स्टेज कड़ला पर्प अना मुंद्री पर्पकू सेतुकल कड़ला पर्प से टेस्ट रोम सूपर पर कड़ला पर्प ना पुरी वंद तनिया वचकल इेपोल कुछ करवेपिल परीचल नम्बर टेस्ट सूपर असन ना कंपा करवेपिल आड पड़ी के नम्बर परीची एम कार आड पड़ेल और हाफ टी स्पून मिगाई तूल आड पड़ा देवान अल्व उप आड पड़ा उवाना इनकू कुछ कार आड पड़ा इला ना मिक्स पड़ी विटिटे सर्व पड़ा पाक सूपर टेस्ट रोम अरमी कंपा नहीं ट्रे पड़ी पांग कंपा कुछ बेकिंग सोडा आड पड़ी के उंगल्ट बूंदी कर अब नार्मला नम्बर कण कर अलकू वेजकल ओमपड़ी एप्ली पाकल इधर सिंपलान रेसिपी आना टेस्ट रोम सूपर वांगा एप्डी सेयरदन पाकलां फर्स्ट और मिक्सिंग बाउल एड़त्तुकलां इला ओरु कप अलवुक्कु कडलै मावु एड़त्तुकलां काल कप अलवुक्कु अरिसि मावु एड़त्तुकलां नार्मल पच्चरिसि मावु दान नानिक्कु कडैल वांगनदा यूस पण्णिरुक्केन उंगलुक्कु तेवै अप्पडिना इडियप्प मावु कूड यूस पण्णिक्कलां वीट्ल पदपडुत्ति वच्च मावु
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இது போல் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் ஓமத்தை நல்லா இது போல் கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கால் கப்பில் இருந்து அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம கால் கப் ஊற்றி நல்லா பிசைஞ்சு பார்ப்போம். உங்களோட அரிசி மாவு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கூட கம்மியாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கால் கப் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள். தேவை அப்படின்னா இன்னொரு கால் டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பூந்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம், போய் வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா அழுத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு கால் கப்புக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி தேவைப்பட்டது, ஆனால் அரை கப் அளவுக்கு தேவைப்படலை. உங்களோட அரிசி மாவு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இது போல் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்ப நம்மளுக்கு ஓமப்பொடி நல்ல மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதை நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் இப்போ இதை முறுக்கு அச்சில் தான் பிழிஞ்சு விட போகிறேன். இது போல் ஒரு அச்சு எடுத்து இதில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இது போல் நம்ம மாவு விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேலே வரணும். இப்போ நம்ம ஓமப்பொடியை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லேயர் மட்டும் பிழிஞ்சு விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். மேலே மேலே அடுக்காக பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்காது, உள்ளே நல்லா வேகாது. இப்போ இது கொஞ்சம் சட்டுன்னு வெந்து வந்துடும், நம்ம ஒரு லேயர் மட்டும் விட்டுருக்கிறதுனால. இப்போ நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு இதே போல் இன்னொரு முறுக்கி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் புழிஞ்சு எடுத்தாச்சு. இதே போல் இதையும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஓமப்பொடி வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. இது ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எல்லா ஓமப்பொடியும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை இது போல் பொறித்து எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதுக்காக இது போல் எண்ணெயில் பொறித்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு எதுவுமே இல்லாமல் கோதுமை மாவில் தட்டடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். வாங்க, நான் இன்றைக்கி 2 கப் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதிலே நம்மளுக்கு ஒரு 50 தட்டடை வரும். நான் மீடியம் சைஸில் தான் எடுத்திருப்பேன், அதனால் ஒரு 50 தட்டடை வந்துச்சு. இப்போ 2 கப் நல்லா கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு
சில்லி பவுடர் எடுத்துக்கலாம், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓமம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது போல் கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கோதுமை மாவில் தான் இந்த தட்டடை செஞ்சோனும் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இல்லை ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. நம்ம இது போல் காய்ச்சின எண்ணெயை ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எண்ணெய் பலகாரம் செய்கிறப்ப இது போல் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி செய்கிறப்ப நல்லா எல்லாமே க்ரன்ச்சியாகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாக இருக்கனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இது போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சால் போதும். மாவு ஊற வைக்கலாம் தேவையில்லை. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி போல் தேய்ச்சி இதை போட்டுடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாவு பிசைகிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக நான் ஒரு 5 உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்து வச்சு நார்மலாக நம்ம கோதுமை மாவு மேலே தெளித்து நல்லா எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வெறும் ஒரு 2 கப் கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கோம். இதுக்கு அரிசி மாவு கடலை மாவு எதுவுமே போடலை. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிண்ணம் இருக்கோ அந்தளவுக்கு, எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணம் எடுத்துட்டு இது போல் அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மூடி ஏதாவது இருந்தால் கூட அதையும் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம நார்மலாக அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா கோதுமை மாவுனால பூரி போல் உப்பி வரும். அது வந்து உப்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மேலே ஒரு ஃபோக் ஸ்பூனு அல்லது ஏதாவது ஊசி வச்சு மேலே எல்லாம் நல்லா ஹோல்ஸ் போட்டு விடுங்க. எக்ஸ்ட்ரா மாவுலெலாம் எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு மட்டும் இருக்குது. இப்போ நான் எங்ககிட்ட ஃபோக் ஸ்பூன் இருக்கனால ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் ஹோல்ஸ் போட்டு விடுறேன். உங்கள்கிட்ட ஃபோக் இல்லைனாலும் நார்மலாக நம்ம ஊசி ஏதாவது இருக்கும் அது போல் வச்சு எடுத்து போட்டு விடுங்க. பின் ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு பூரி போல் உப்பி வராது. நீங்கள் நார்மலாக அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா நம்ம நார்மல் பூரி மாவு போல் நல்லா உப்பி வந்துடும்.
நம்மளுக்கு பானிபூரி மாதிரி ஆயிடும். எப்படி ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நம்ம எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம அரிசி மாவு கடலை மாவுலாம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் வேக வைக்கணும், நம்மளுக்கு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஆனால் கோதுமை மாவு வச்சு செய்கிறப்ப அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, டக்குன்னு கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிரும், ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடும். அதனால் அடுப்பை நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வச்சுருக்கிறத போட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வேக வச்சு எடுங்க, அப்போ தான் கரெக்டாக மெதுவாக வெந்து கிறிஸ்பியாக நல்ல கலர் வரும். நம்ம ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், நம்மளுக்கு சாப்பிட்றப்ப கருகி போன மாதிரி ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்காது. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக விடுவோம். இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆன எடுத்து வச்சிடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் நல்லா டப்பாவில் போட்டு மூடி நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லான தட்டு வடை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஃபீலே பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் பரவாயில்ல, சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.